வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன காரணம்? யாராவது அவங்கள சந்திக்க போகிறாங்களா? அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? அடுத்து ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி செந்தில் பாலாஜியை பற்றியும் புழல் சிறையை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்ன நிலையில் இன்றைக்கு அவர் அழைச்சிட்டு வர்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. 3 நாட்களாக அவருக்கு பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறாங்க. அவர் நடந்து வர்றாரு, வீல் சேரில் போகிறது, இந்த விஷயம்லாம் இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை யாராவது சந்திக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கா? அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 3 நாட்களாகவே மூச்சு விடுவது சிரமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க தரப்பு வழக்கறிஞர் சொன்னது என்னென்னா, இல்லை அவரால் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கூட நிற்க முடியாது யார் துணையும் இல்லாமல் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபர் பிரசாத் வேறு வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து சிகிச்சை அங்கே என்ன நடக்குதுனே தெரியல, அவர் மருத்துவ கணிப்பாள அந்த மெடிக்கல் சென்டர்லேயே இருக்காங்க அப்படின்லாம் நிறையா சொல்லும்போது, இப்போ வந்து திடீர்னு அவர் வந்து வர்றது, இவ்வளோ நாள் வந்திருந்தாலும் இப்போ அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும். அந்த விதமான பார்த்தா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த முழு உடல் பரிசோதனை ஏன் பண்ணுறாங்க? இப்போ 3 நாட்களாக அவருக்கு சுவாச கோளாக இருக்கும்போது இந்த முழு உடல் பரிசோதனையை செஞ்சு அவர் எப்போ ரெக்கவரி ஆகிறாரோ அப்போ தான் சிறைக்கு அனுப்புவாங்க. நமக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரைக்கும் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் இருப்பாங்க. பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு, ஏன்னா சிறைத்துறையிலேருந்தே 2-3 பேர் வந்திருக்காங்க கூடையே இருக்கிற மாதிரி. ஏற்கனவே அவங்க சொன்ன ரிப்போர்ட்டு இப்போ எப்படி ரிப்போர்ட் இருக்குது? ஏன்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதால் அதனால பாதிப்பு வந்ததா, எதனால் இந்த மூச்சுத்திணறல் இப்போ வந்து நிறையா மலைகளையெல்லாம் அவங்க நிறையா வந்ததுனால அதனால் எதாக இருக்கா, என்ன இன்ஃபெக்ஷன் எதாக இருக்கா, மூச்சு உருவதில் சிரமப்பட்டுருக்காருன்னா, ஏன்னா அவருக்கு ஜாமீன் மனு வர உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது விரைவில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரால் முடியாத நிலைமையில் இருக்காரா? அடுத்து அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கலாம்? இவ்வளோ விஷயங்கள் ஆலோசிக்கப்படும். கட்சிக்காரங்க யாரும் அவரை பார்க்குற மாதிரி நமக்கு தெரிஞ்சு இல்லை, ஏன்னா போலீஸ் பாதுகாப்போட்டிருக்கனால கட்சிக்காரங்க யாரும் பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஆர்வமாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன நடந்தது, என்ன நடந்தது அப்டேட் கேட்குறவங்க நிறைய நாள் தான் அந்த அப்டேட்டே கொடுத்தோம். ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் முழு பரிசோதனை தெரிந்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த உட்கார முடியல, நிற்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க குடும்பத்தினரும் அநேகமாக சிறைக்கு வந்துடுவாங்க, இப்போ ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே வந்து திமுகவில் வந்து ஸ்டான் இவருக்கு நம்ம செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இன்னும் குறிப்பாக வந்து அமர் பிரசாத் ரெட்டியெல்லாம் அண்ணாமலை போய் சிறையில் பார்க்கலன்னு சொன்னவங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்தா இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும். அவங்க கட்சிக்காரங்க யாரும் போவேணான்னு மாதிரி சொல்லிட்டாங்க பொழுது அப்போயே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு போவேணான்னு சொன்னதுனால அந்த உறவினர்கள் மட்டும்தான் இருக்காங்க. என்ன ஒன்று, அவங்க தம்பி வந்தால்தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும், இல்லை அமைச்சரை விட்டு எடுத்தால் தான் ஜாமீன் கிடைக்கும். இந்த விதமான குழப்பத்தில் அவங்க இருக்காங்க. செந்தில் பாலாஜி இன்றைக்கி சிறைக்கு போனது முக்கியமாக கருதப்படுது. இந்த பரிசோதனை முடிவில் என்ன அறிக்கை வரப்போகுது, அதை வைத்து இவங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறாங்க? ஏன்னா ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்கார், நீங்கள் வெளியே வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு மருத்துவ அறிக்கை வந்தால் இதை பேஸ் பண்ணி ஜாமீன் கேட்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.